ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ். என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒர்க்குக்கு வந்திருக்கு. இது வந்து பேஸ் டபுள் ஃபோர்டும் ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோலும் கனெக்ட் பண்ணணும். இந்த இதில் வந்து என்ன ஐசி போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து 6283 ஐசி போட்டிருக்கு. எல்லாமே மோனோ கண்ட்ரோலில் தான் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்டீரியோவாக வால்யூம் கண்ட்ரோல் போட்டு பேஸ் ஸ்டப்பில் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஹெர்சன் கம்பெனியோட பேஸ் ஸ்டப்பில் போர்டு வாங்கியிருக்கோம். ஒரு ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் வாங்கியிருக்கோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது பேஸ் ஸ்டப்பில் போர்டு, ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து சால்டரிங் பண்ணணும். எப்படி சால்டரிங் பண்ணுறோம்னு வாங்க பார்க்கலாம். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1, 2, 3 போட்டு, அதாவது கிரவுண்டு, அவுட்டு, இன்னு. இதை வந்து நம்ம இப்போ சால்டர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். பேஸுக்கும் ட்ரிபிளுக்கும் சேமாகவே இந்த சால்டரிங் வைப்போம். நம்மள்ட்ட இருக்க ரெண்டு மோனோ கண்ட்ரோல் தான், 100K. இதில் தான் நம்ம பேஸ் ஸ்ட்ரிப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேஸ் ட்ரிபிள் வந்து கனெக்ட் பண்ணி போர்டில் எடுத்துட்டோம். இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோலில் இப்போ இதை கனெக்ட் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோ வந்து தெளிவாக எடுக்க முடியலை. கேமராவை இது பிடிச்சிட்டு எதுவும் பற்ற வைக்க முடியல. கொஞ்சம் பாருங்கள் எப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் தெளிவாகவே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அதில் வர்ற ஒயர்ஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு கலரையும் ஒரே டாப்பிக்காக இது பண்ணிக்கிறோம். ஸ்டீடியோ கண்ட்ரோல்னால் தனித்தனியாக கொடுத்துடலாம். இது வந்து நம்ம மோனோ கண்ட்ரோல்னால ரெண்டையும் ஜாயின் பண்ணி சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஜாயின் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இன்னு கொடுக்கணும். இது இன்னு கொடுத்துட்டு அவுட்டை எடுத்து ஐசி போர்டில் ஜாயின் பண்ணணும். இன்னு வந்து சென்டரில் வருது. கிரவுண்டு வந்து ஆரஞ்சு, லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ரெட்டும் எல்லோவும் கொடுக்குறோம். இப்போ ஸ்டீரியோ கண்ட்ரோலு இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து அந்த இன்ன அவுட்டு எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்பிலேருந்து வர்ற இன்னை வந்து இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி அவுட் எடுத்து பேஸ் டபுளில் கொடுத்து அதுலேருந்து அவுட் புட் எடுத்து அந்த ஐசி போர்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த கண்ட்ரோலில் வந்து நம்ம அதிலேருந்து எடுத்த இன்னுக்கு வந்து இன்னை வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோலில் வந்து அவுட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு யூஎஸ்பிக்கு வந்து மூணு டாபிக் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் ரைட் எடுத்து கிரவுண்ட் எடுத்து யூஎஸ்பியில் கொண்டா நம்ம ஜாயின் பண்ணணும். அதுலேருந்து வர்ற அவுட்டை நம்ம இதில் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். யூஎஸ்பியில் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, கிரவுண்டு அந்த மாதிரி கொடுக்கணும்.
இதை தான் வந்து ஸ்டீரியோ அந்த வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து அதிலேருந்து அவுட் எடுத்துக்கொண்டால் நம்ம பேஸ் டாப்பில் கனெக்ட் பண்ணுறது. இந்த பிளாக் ஒயர் எதுக்குன்னா ஆண்டனாவுக்கு, ஆண்டனாவுக்கு ஒரு இதை ஜாயின் பண்ணி விட்டோம்னா எஃப்எம்க்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு ஒயர் தனியாக எடுத்துக்கிறோம். முடிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து பிட் பண்ணணும். இப்போ வந்து இது என்னென்னா, நம்ம முதலே சொன்னால ஐசி போர்டுலேருந்து நம்ம ஐசி போர்டுக்கு நம்ம ஆடியோ வந்து இன்னும் கொடுக்கணும்னு, அது வந்து இங்கேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து அங்கே இன்னும் கொடுத்துக்கலாம். ஏஸ்டபுள்லேருந்து அவுட்புட் எடுத்து லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு எடுத்துக்கொண்டால் நம்ம அதில் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இது போயிடும். வந்து நம்ம வந்து சப்ளை கொடுக்கணும் 12 வோல்டேஜ். அது வந்து நம்ம ஐசி போர்டிலேருந்தே எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் சால்டரிங் வச்சுட்டு இதை கொண்டு நம்ம ஐசி போர்டில் வைக்கணும். ஒயிட் வந்து ப்ளஸ், இது கிரே வந்து ப்ளஸ்ஸும் ஒயிட் வந்து மைனஸும் எடுத்து இதை வந்து நம்ம வந்து ஐசி போர்டில் கொடுக்கணும். இது எப்படின்னா ஐசிக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்கணும்ல, கெப்பாசிட்டர் இது கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துடலாம். கிரவுண்டுக்கும் அடுத்து வந்து ஒயிட்ட கிரவுண்ட்லையும் இதையும் இதையும் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஆகிடும். நம்மளுக்கு பேஸ் டபுள் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இனி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆடியோ செக் பண்ணி பார்த்துருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆம்ப்ளிஃபையர் அசம்பிளிங் ஃபுல் வீடியோவே போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.